டாக்டர் சார், டாக்டர் சார், இவருக்கு என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. கடவுளே, ஈஸ்வரா, இறைவா, நான் என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்காகவே தவறாம விரதம் இருந்துட்டு வர. கடவுளே, இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நீங்க தான் நேரா வந்து என் கஷ்டத்தை போக்கணும் பகவானே. குழந்தாய், மனிதர்களாகிய உங்களின் கஷ்டங்களை நான் போக்க வந்திருக்கிறேன். இந்த சத்தம் எங்கிருந்து வந்தது? இது யாரோட குரல்? எனக்கு தெரியலையே. குழந்தாய், நான் உன்னுடைய கூக்குரலை கேட்டு உன்னுடைய கஷ்டத்தை போக்க வந்திருக்கிறேன். இந்த குரல் யாருன்னு எனக்கு தெரியல. மனசுக்கு அமைதி தரக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. யாருன்னு தெரியலையே. நீங்க யாரு? நான் உங்களுடைய மிகவும் அன்பான இறைவன் பேசுகிறேன். பல காலமாக நீங்கள் என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், என்னை காண்பதற்கு பிரார்த்தனை செய்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் படைத்தவன் நானே. ஆனால் நீங்கள் யாரும் என்னுடைய உண்மையான சுரூபத்தை அறிந்திருக்கவில்லை. நான் யார், எவ்வாறு இருக்கிறேன், என்னை வந்தடையும் வழியும் உங்கள் எவருக்கும் தெரியாது. என்னை தேடுவதற்காக துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்திருக்கிறீர்கள். கடவுளே, இது யாருடைய குரல்? கடவுள் நிஜமாவே வந்துட்டாரா? ஆம் குழந்தாய், நான் இறைவன் தான் பேசுகிறேன். கடவுளே, ஈஸ்வரா, கருணை காட்டுங்க, என் மேல கருணை காட்டுங்க. நீங்க உண்மையில யாருன்னு சொல்லுங்க. அப்புறம் எனக்கு வழி காட்டுங்க இறைவா, எனக்கு நல்ல வழியை காட்டுங்க இறைவா. சரி குழந்தாய், மனிதர்கள் வெவ்வேறு மொழிகளில் எனக்கு வெவ்வேறு பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் அனைவரும் என்னை ஒருவனைத்தான் வெவ்வேறு பெயர்களில் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹே பகவான், ஹே ராம், ஹே பிரபு, ஹே ஈஸ்வரா, ஓ காட், அல்லாஹ், குதா. ஆனால் பரமாத்மா ஆகிய என்னை ஒருவரும் சரியான விதத்தில் அறிந்திருக்கவில்லை. மனிதர்கள் இன்னும் எனக்கு பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். ருத்ரன், விஸ்வநாத், சோம்நாத், மகாதேவ். ஆனால் எனக்கு ஒரு பெயர்தான், சிவன். என்னை எப்பொழுதும் சிவன் என்று அழைக்கிறார்கள். என்றுமே அது மாறுவது கிடையாது. மனித ஆத்மாக்களின் பெயர் மாறிக்கொண்டிருக்கும். ஏனென்றால் மனிதர்களுக்கு மறுஜென்மம் இருக்கிறது. என்னுடைய மகிமையை நீங்கள் பாடுகிறீர்கள். ஏகோங்கார், சத்நாம், அஜோனி, அபோக்தா, அகாயா, அகர்மா. அதாவது, நான் எப்போதும் எந்த கர்ம பந்தனத்திலும் வருவது இல்லை. அஜோனி, எனக்கு பிறப்பு இறப்பு என்று கிடையாது. அபோக்தா, அதாவது
நான் ஐந்து தத்துவங்களிலிருந்து அப்பாற்பட்டவன். அகாயா, அதாவது எனக்கென்று எந்த உடலும் கிடையாது. நான் அகால் மூர்த், காலனுக்கு எல்லாம் காலன், மகா காலனும் நான் தான். காலன் என்னை விழுங்க முடியாது. அனைவருக்கும் நான் முக்தியின் வழியை கூறுவேன். நான் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன். யாரு இந்த பிரபஞ்சத்தை படைச்ச? இறைவனா? எங்க இருக்கீங்க? என் கண்ணுக்கு நீங்க தெரியலையே. ஆம், நீ என்னையும் என்னுடைய சத்திய சுரூபத்தையும் தெரிந்திருக்கவில்லை. உங்கள் கண்களால் என்னை பார்க்க முடியாது. எனக்கு உடல் கிடையாது. எனக்கு ஸ்தூல உருவம் கிடையாது. நான் யார்? எப்படி இருக்கிறேன்? என்று என்னுடைய அறிமுகத்தை நானே தருகிறேன். ஏனென்றால் நான் தான் தெய்வங்கள், மனிதர்கள் மற்றும் ஐந்து தத்துவங்களையும் முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவன். நான் சர்வ வல்லமை படைத்தவன். அனைவரின் கஷ்டங்களை போக்கி சுகத்தை அளிப்பவன். நான் ஸ்தூல உருவம் இல்லாதவன். அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான பரமபிதா பரமாத்மாவே. ஆத்மாக்களின் தந்தையா? உடல் கிடையாதா? எனக்கு எதுவுமே தெளிவா புரியல இறைவா. எனக்கு புரிய வையுங்க. குழந்தாய், உங்களுடைய உண்மையான சொரூபம் ஆத்மா, இந்த பூத உடல் அல்ல. மற்றும் ஆத்மாவுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஒரு புள்ளி பிரகாசமான ஒளி மாதிரி இருக்கும். ஆத்மா பூத உடலை வழிநடத்தக்கூடிய ஒரு உயிர் சக்தியாகும். எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு ஆத்மாக்கள் உள்ளன. மனிதர்களுடைய பூத உடலை உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஆத்மாவை உங்கள் கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மாவை தெய்வீக பார்வையால் மட்டும்தான் பார்க்க முடியும். மனிதர்களின் நிறமும் உருவமும் வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் ஆத்மாக்கள் வெவ்வேறாக இருக்காது. எல்லாம் ஒன்று போலவே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவுடைய செயல்பாடு மட்டும் வெவ்வேறாக இருக்கும். மனிதர்கள் சிறியவர்களாகவும் பெரியவர்களாகவும் ஆவது போல் ஆத்மாக்கள் சிறியதும் பெரியதும் ஆவது இல்லை. ஆத்மாவுக்கு ஒரு உருவம்தான் இருக்கிறது. ஆத்மா என்றும் மாறுவதில்லை, மரணிப்பதில்லை, அழிவதில்லை. உடல் அழியக்கூடியது. ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள் நுழைகிறது. நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரமபிதா பரமாத்மாவேன். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உருவம் ஒன்று போலவே இருக்கிறது. ஆத்மா ஒரு புள்ளியாக இருப்பது போல் பரமாத்மா ஆகிய நானும் ஒரு பிரகாசமான நுட்பமான ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறேன். எனக்கு உடல் கிடையாது. என் மேல் பக்தியில் நீங்கள் ஜோதி புள்ளியின் நினைவாக சிவலிங்கம் அமைத்து என்னை வழிபடுகிறீர்கள். குழந்தாய், நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள். நீங்கள்
என்னுடைய வீட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த வீடு சூரிய நட்சத்திரங்களுக்கு அப்பாற்பட்டு வெகு தொலைவில் பரிஸ்தாக்களின் சூட்சும லோகம் என ஒன்று இருக்கிறது. இதையும் தாண்டி ஒரு செம்பொன் நிற லோகம் இருக்கிறது. அங்கு அனைத்து ஆத்மாக்களும் உடலற்று, செயலற்று, சிந்தனையற்று அமைதியாக அங்கு வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லோகம் பரமாத்மாவாகிய என்னுடைய மற்றும் ஆத்மாக்களாகிய உங்களுடைய வீடாகும். இதை நீங்கள் பிரம்மலோகம், பரந்தாமம், நிர்வாணதாமம், சாந்திதாமம் போன்ற பெயர்களால் தெரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் இந்த உலகத்திலிருந்துதான் பூமிக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த உலகம் ஆத்மாக்களின் அன்பான வீடாகும். இந்த பூமி ஒரு நாடக மேடை. இங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் தேகம் என்ற ஆடையை அணிந்து உங்களுக்கு கொடுத்த வேடத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களை அழியாத ஒரு ஆத்மாவாக உணர்ந்து பரமாத்மாவாகிய என்னை இந்த அன்பான வீட்டில் வைத்து நினைவு செய்யுங்கள். ஆனா மக்கள் ஆத்மாவதான் பரமாத்மான்னு சொல்றாங்களே இறைவா. அப்படி இல்லை குழந்தாய், இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய தவறு. நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் பரமாத்மாவாகிய என்னுடைய குழந்தைகள். பரமாத்மா ஒருவர்தான். அப்போது உங்களை நீங்கள் பரமாத்மா என்று எப்படி அழைக்க முடியும்? தேகத்தோடு இருப்பவர்களை இறைவன் என்று சொல்ல முடியாது, மனிதன் என்றுதான் கூற முடியும். மனிதனை இறைவன் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள். நான் என்றும் மறுஜென்மம் எடுப்பதில்லை. ஆனால் மனிதர்களும் ஆத்மாக்களும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாதான் பரமாத்மா என்று சொல்லுவது அஞ்ஞானத்தின் வெளிப்பாடாகும். தன்னை இறைவன் என்று கூறுவது பரமாத்மாவிற்கு செய்யும் அவதூறு ஆகும். நீங்கள் என்னை நினைவு கூறும் போதெல்லாம் உங்கள் புத்தி மேலே செல்லுகிறது. எப்போதெல்லாம் கலியுகத்தின் முடிவில் இந்த பிரபஞ்சத்தில் தர்மத்துக்கு மிகுந்த அவதூறு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக இந்த பூமியில் அவதரிக்கிறேன். அனா கடவுளே, நீங்க எங்கும் இருப்பவராச்சே. குழந்தாய், நான் எல்லா இடத்திலும் இருக்கிறவன் என்றால் தீர்த்த ஸ்தலங்களுக்கும் கோவில்களுக்கும் தர்மஸ்தலங்களுக்கும் செல்வதற்கு அவசியம் என்ன? நீங்கள் அனைவரும் யாகம், தவம், ஜபம் ஆகியவற்றை செய்கிறீர்கள். பரமாத்மாவை சந்திக்க இதுதான் வழி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் எல்லா இடத்திலும் இருப்பவன் என்றால் என்னை அடைவதற்காக யாகம், ஜபம், தவம் ஏன் செய்கிறீர்கள்? நான் எல்லோருக்குள்ளும் இல்லை, என் நினைவுதான் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. ஏனென்றால் நான் தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவேன்.
நான் ஒவ்வொரு அணுவிலும் இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். இல்லை குழந்தாய், ஒவ்வொரு அணுவும் என்னுடைய படைப்பாகும். தன் தந்தையை எல்லா இடத்திலும் இருப்பவன் என்று கூறுவது ஒரு மிகப்பெரிய தவறாகும். ஹே பரமபிதா, நான் உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பலான்னு சொல்லுங்க. குழந்தாய், என்னை அனைவரும் சிவபாபா என்று அழைக்கிறார்கள். நீ என்னை பாபா என்று அழைக்கலாம். பாபா, அன்பான பாபா, உங்களுடைய கடமைகள் என்ன? யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரத அப்யுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சஜாம்யம். நான் தூய்மை இழந்த இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக பவித்திரமாக்குகிறேன். மனித ஆத்மாக்கள் துயரத்தில் இருக்கும் பொழுது நான் நேராக வந்து அவர்களுக்கு சுகமளிக்கிறேன். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வழியை காட்டுகிறேன். என்னை போலா பண்டாரி சிவன் என்றும் அழைக்கிறார்கள். அதாவது பொக்கிஷங்களை நிரப்பக்கூடியவர். தூய்மை சுகம் சாந்தியின் பொக்கிஷத்தை நிரப்பத்தான் நான் வருகிறேன். கலியுகத்தின் கடைசியில் தர்மத்திற்கு மிகுந்த இழுக்கு ஏற்படும் போது என்னுடைய அழகான திவ்ய பிறப்பு பாரதத்தில் ஏற்படுகிறது. இதைத்தான் நீங்கள் சிவஜெயந்தி, சிவராத்திரி என்று கூட கொண்டாடுகிறீர்கள். ஆனால் என்னுடைய ஜென்மம் ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஏற்படுவதில்லை. நான் காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன். இயற்கையை அடிமையாக்கி பிறப்பு எடுக்கிறேன். புது பிரபஞ்சத்தை படைத்துவிட்டு என் வீட்டுக்கு நான் திரும்பி சென்று விடுகிறேன். குழந்தாய், இப்பொழுது மாற்றத்தின் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில்தான் எல்லோரும் என்னை சந்திக்க முடியும். இதுதான் புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. சங்கமம் என்றால் கலியுகமும் சத்யுகமும் சந்திக்கும் நேரம். இந்த சங்கம யுகத்தின் ஆயுள் மிகவும் சிறியது. இது மிகவும் சுபமான மங்களகரமான நேரமாகும். குழந்தாய், இப்பொழுது நான் அவதரித்து ராஜயோகம் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்க இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறமும் நாங்க எல்லாம் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் பிரபு? நானும் என் கணவரும் எங்க வாழ்க்கையில எப்பவுமே எந்த தப்புமே செஞ்சதில்ல. இருந்தும் எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது பிரபு? குழந்தாய், கலியுகத்தின் கடைசியில் நீங்கள் உயர்ந்த மற்றும் சத்திய கர்மங்களை மறந்து விடுகிறீர்கள். உங்களுடைய கஷ்டங்களுக்கு இந்த கர்மங்கள் தான் காரணமாக இருக்கிறது. அதனால் ஈஸ்வரன் ஆகிய நான் சத்தியம் மற்றும் உயர்ந்த கர்ம விதியின் ஞானத்தை கொடுத்து முழு உலகத்தின் கஷ்டங்களை நீக்க வந்திருக்கிறேன். ஆனா பாபா, நான் இந்த கஷ்டங்கள்ல இருந்து எப்படி விடுதலை ஆகிறது? ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய கர்மங்களுக்கு ஏற்றவாறுதான் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறார்கள். கஷ்டங்களில் இருந்து விடுபடுவதற்கான ஒரே ஒரு வழிமுறை ராஜயோகம். பாபா, இந்த ராஜயோகம்னா என்னன்னு சொல்லுங்க. குழந்தாய், என்னை நினைவு செய்வதுதான் ராஜயோகம். இது பாரதத்தின் பழமையான ராஜயோகம். இதற்குத்தான் மிகுந்த மகிமை இருக்கிறது.
ராஜயோகத்தின் மூலமாக உங்களுடைய ஜென்ம ஜென்மத்தின் பாவங்கள் எல்லாம் பஸ்மமாகி விடுகிறது. தன்னை ஒளிப்புள்ளி ஆத்மா என்று புரிந்து ஜோதி புள்ளியாக என்னை நினைவு செய்வதுதான் ராஜயோகமாகும். ராஜயோகத்தின் அர்த்தம் நினைவு. புத்தியால் பரமபிதா பரமாத்மாவை நினைவு கூற வேண்டும். பாபா, அன்பான பாபா, என்ன நீங்க ஞானத்தால பரிபூர்ணமாக்கிட்டீங்க, கருணை காட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்னோட ஆள் மனதுல இருந்து நன்றி சொல்றேன். நீங்க என்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா கவலைகளையும் தீர்த்து வச்சிட்டீங்க பாபா. நான் தினமும் என்னுடைய அழியாத ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சு என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே தெய்வீகத்தை உணர்வேன் பாபா. உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் பாபா. நல்லது குழந்தாய், நாம் மீண்டும் சந்திப்போம். அழகிய ஜோதியாய் என் சிவ தந்தை, பிரம்மத்தில் விதையாய் கண்ணை திறந்து நீ அருகி நில்லழைத்தாய், ஆத்மா ஒளி பெற யோகத்தை வகுத்தாய்.